உங்கள் மீனவன் கடை ஓபன் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் அண்ணன் வந்திருக்காங்க. முகமே தெரியாத எத்தனையோ லட்சம் மக்கள் தான் அங்கேயே பிடிச்சி சும்மா ஒரு வடை போட்டு அங்கேயே பிடிச்சி அப்பவே சமைச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு நல்ல மீன், தரமான மீனுக்கு நாங்கள் கேரண்டி. உங்கள் மீனவனை கரூரில் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடல் மீன்கள் கடை ஓபன் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இது கடல் மீன்கள் கடை கிடையாது, கடல் தான். கடலில் எப்படி எவ்வளோ மீன்கள் பார்ப்போமோ அவ்வளோ மீன்கள் இங்கே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் ஒரு தடவை இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம தினேசனன் தான் இங்கே உள்ள இந்த கடையை வந்து எடுத்திருக்காங்க. இந்த பிரான்ச்சஸ் வந்து எடுத்த இந்த கடையுடைய ஓனர் வந்து நம்ம தினேசனன் தான். எப்படின்னு இருக்குது? ஆ, கும்பல் வந்து நல்லாயிருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்த அளவு கும்பல் வருவன்ட்டு. ப்ரொமோஷன் சூப்பராக இருக்குங்க. இது வந்து அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னா 1000 கோவை ரோடு நியர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வேளாண் கண் மரத்துனு அருகிலே இருக்குங்க. இது எப்படின்னு நம்ம கடை எடுத்ததில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம்? ஐயோ, நான் இது வந்து நான் என்னோடய தவம் வரேன்னு சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட நான் இவரோட சப்ஸ்கிரைபரு, கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஃப்ரெண்டு. நான் திருப்பூர் ஃபஸ்ட்டு கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து இவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி இருந்தே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இருந்தே எனக்கு பொண்ணும் ஐடியா இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் போட்டுட்டேன். எனக்கு கிடச்ச வாய்ப்பு மக்களே. நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்காத அனுபவங்களை அவரோட யூடியூப் சேனல் மூலமா நமக்கு கொடுக்கிற உங்கள் மீனவன் கிங்ஸ்டன் அண்ணா கூட தான் இருக்கிறோம். அவருடைய அனுபவங்களை என்னென்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு வந்துகிட்டு நம்ம கரூர்ல உங்கள் மீனவன் கடை ஓபன் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் அண்ணன் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, நீங்கள் எத்தனை ஜென்ரேஷனாக இந்த மீன்பிடி தொழிலில் இருக்கீங்கண்ணா? சொல்ல முடியாது. அது எப்படின்னா பாரம்பரியம், பரம்பரை பரம்பரையாகவே மீன்பிடி தான். எங்கள் தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் அதுக்கு முன்னையுமே அவங்க மீன் தான் பிடிச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா, ஒரு தாட் எப்போ வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு யூடியூப் சேனல் ரன் பண்ணுன்னு சொல்லி அந்த ஐடியாவே வந்ததில்லை. நான் சும்மா டிக்டாக்ல வீடியோ பண்ணேன்,
அந்த டிக்டாக்ல மக்கள் கொடுத்த சப்போர்ட்ல யூடியூப் பண்ணுங்கன்னு மக்களே சொன்னாங்க. யூடியூபும் பண்ணு. இன்னைக்கு வந்து அதே மக்கள் வந்துக்கிட்டு இந்த மாதிரி கடை பண்றதுக்கு ஐடியா கொடுத்தாங்க. அந்த கடையும் பண்ணு. அதே மக்கள் வந்து இன்னைக்கு நம்ம கடையில கூட்டம் கூட்டமா வந்து வாங்குறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் முகமே தெரியாத எத்தனையோ லட்சம் மக்கள் தான். ஆனா உங்களுடைய முத ஒரு அவுட்லெட் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? நம்மளுடைய முத வந்துக்கிட்டு நமக்கு திருப்பூர் கடை, அதுதான் முதல் முதல்ல நம்ம கடை ஆரம்பித்தோம். அவங்க தான் இந்த ஐடியாவோடய வந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த மீனை எப்படி மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு ஆசை, அதை எப்படி கொடுக்கணும்னு தெரியல. சேதனை இவங்க தான் திருப்பூர்லேருந்து நம்மள்ட்ட அந்த ஐடியாவோடு வந்த அண்ணே. அதுக்கப்புறம் முத முதல்ல நம்ம திருப்பூரில் அந்த அவுட்லெட் தொடங்கணும். ரொம்பவே சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்மளுடைய 21வது கடையாக இன்னைக்கு வந்து வளர்ந்து நிற்குது. கரூர் மக்களே, நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, திருப்பூரில் முத முத உங்கள் மீனவனோட பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவர் இருக்கிறாரு. அவருக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கேட்கலாம். அவங்க நான் வந்து பேசிக்காக சீ ஃபுட் லவர். சீ ஃபுட் நிறையா சாப்பிடுவேன், மீன் மட்டும்தான் சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜில். அப்போ நான் அண்ணனை வந்து எதிர்த்தியாக ஊருக்கு பார்க்க போகும்போது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வெளியே லாங்கில் அந்தமான் கோவா அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் சாப்பிட்டு யோசிப்போம், என்னடா நம்ம ஊரில் இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்போம். ஒரு டைம் அண்ணனை பார்க்க போகும்போது அவர் வீட்டில் சாப்பிட்டதெல்லாம் வேறு லெவல், அதோடவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என்னடா அது, சரி ஓகே, ஆனால் அண்ணன்ட்ட கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு கடை டிசைன் பண்ணுறேன் போடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி கொடுங்க, நீங்கள் சப்ளை பண்ணுங்கள், நீங்கள் பெஸ்ட் குவாலிட்டியாக பார்த்து கொடுங்க, நான் விற்கிறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னும். அதே மாதிரி பண்ணணும் அண்ணன் சொன்ன மாதிரி, அது ஃபஸ்ட் டே வைரல் ஹிட்டு. அதுக்கப்புறம் எங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு டீமாக, எங்களுக்கு ஒரு நல்ல டீம் இருக்குது, அதில் முக்கியமாக நல்ல ஸ்கில்டு பர்சன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க. நாங்களே எங்களுக்குள்ளே ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி 21வது கடையை தாண்டிட்டோம். ஆமாம், சேதனை பயணிக்கிறாங்க. நம்மளோட இல்லைன்னா நமக்கு ஒரு ஐடியாவோட வந்த ஒரு நம்மளோடய பயணிக்கிறாங்க. ரெண்டாவது கடையிலேருந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறோம். ஏன்னா இது பெரிய ஒர்க்கு. இது வந்து வெளியிருந்து பார்க்கும்போது இது மேனேஜ்மெண்ட்டு, கடற்கரை ஒர்க் இருக்குது, இது வந்து பயங்கரமான ஒர்க் பண்ணுற வேலையே வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம வீடியோவில் நம்மளை பார்க்குறாங்க, உங்கள் மீனவன் இதை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு முன்னே, எனக்கு பின்னாடி ரொம்பவே பலமாய்ந்த ஒரு டீமே இருக்குது. அந்த டீமை வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன், ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துகிறேன். இப்போ எல்லாருமே இந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் வரலை. மாதத்துக்கு ஒரு 10 நாளாக இருப்பேன். நான் ரெகுலராக சாப்பிட்றது கஞ்சி, இறால், நண்டு, கரை, நெத்திலி, வெள்ளைக்கிழங்கா, கஞ்சி, இந்த காம்பினேஷன் தான். நைட்டு தவிர மற்ற 2 நேரமும் கஞ்சி தான். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப சூப்பர். கஞ்சி நெத்திலி கருவாடு வேறு லெவலில் இருக்கு. கிழங்கு, நண்டு, இறால். ரொம்ப நன்றிண்ணா. எங்களுக்கு வந்து, நாங்களும் ஒரு யூடியூப் சேனலை தான் வச்சு நடத்திட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தது எங்களுடைய சேனலுக்கு உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய சேனலில் இன்டர்வியூ கொடுக்குற முதல் செலிபிரிட்டி நீங்கள் தான், ஒரு யூடியூப் செலிபிரிட்டி நீங்கள் தான். அதனால் தயவு செஞ்சு எங்களோட லிட்டில் கரூர் சேனலை பற்றி நீங்களே சொல்லிடுங்கண்ணா. நம்ம லிட்டில் கரூர் சேனலுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எனக்கு வந்துக்கிட்டு, நான் எந்த ஏரியாவில் கடை ஓப்பன் பண்ணாலும் எனக்கு முதல் சப்போர்ட் கொடுக்குறது அந்த ஏரியாவிலேயோ எந்த பெரிய யூடியூபரும் கிடையாது. ஏன்னா என்னைய பொறுத்தளவுக்கு யூடியூபருக்கு இப்போ பெரிய யூடியூபர் வந்து போட்டி தான். அவங்க வந்து நம்மளை போட்டியாது. இவனுக்கு நம்ம போய் பண்ணுறதா அப்படின்னானா, எல்லா இடத்துலையுமே உங்களை மாதிரி அந்த சின்ன சின்ன யூடியூபர்கள் தான் என்னைய பெரிய லெவலில் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா
இந்த கரூரில் என்னை ரீச் பண்ணனா நான் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி லோக்கல் லெவலில் கொடுக்கும்போது ரீச் வேற லெவலில் இருக்கும். இன்னைக்கு நான் ஒவ்வொரு கடை ஓப்பன் பண்ணும்போதும் ஒரு 10 யூடியூபராக அது வருவாங்க, அவங்க 10 பேரும் அப்பப்போ நாங்கள் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பித்தா அவங்க வந்து வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஏரியாவுக்கு நமக்கு ஒரு ரீச் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் லிட்டில் கரூர் இன்னைக்கு கரூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நமக்கு இவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக லோக்கலில் உள்ள மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாங்க, உங்களுக்கு நல்ல மீன் தரமான மீனுக்கு நாங்கள் கேரண்டி. ஏன்னா மக்கள்கிட்ட நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம சாப்பிட்ற பொருளை எப்போவுமே சுத்தமாகவும் குவாலிட்டியாகவும் சாப்பிடணும். ஏன்னா நம்ம உடல் இன்றைக்கி நம்ம எத்தனை வியாதியை பார்க்குறோம், அந்த வியாதி எதனால் வருது எதுக்கு வருதுன்னு தெரியலை. ஏன்னா இப்போம்லாம் உணவில் தான் நிறைய தவறே நடக்குது. முன்னெல்லாம் இந்த சுகாதார இந்த புட் சேஃப்டி ஆஃபீஸ் முன்னெல்லாம் எங்கேயுமே பெருசாக செக்அப் பண்ண மாட்டாங்க, உணவு எப்படி இருக்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு, அதை செக் பண்ணி புடி நியூஸ்லாம் அடிக்கடி பார்க்குறோம். ஏன்னா உணவு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் வந்து சாப்பிட்ற பொருள் இந்த உணவுனால தான் மக்களுக்கு நிறைய வியாதிகள் வருது அப்படின்னு. அப்படிப்பட்ட உணவை தரமாகவும் சுத்தமாகவும் இப்படி ஒரு அழகான ஒரு இதுலையும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் கொடுக்குறோம். அந்த பொருளில் குவாலிட்டி இருக்கும். நம்ம ஏதோ சீப்பாக கிடைக்கும் நம்ம வாங்கி சாப்பிட்ருவோம், ஆனால் அதுக்காண்டி நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு அதை விட பல மடங்கு செலவழிப்போம். 100 ரூபாய்க்கு மீன் கிடைக்குன்னு வாங்கி சாப்பிட்ருவோம், ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் 1000 ரூபா செலவழிப்போம். அதுதான் அது வந்து என்ன தான் ஒரு நம்ம செலவழித்தாலும் நம்ம உடம்பு ரிப்பேர் ஆயிரும். ஒரு பொருளை ரிப்பேர் பண்ணிட்டா அதை திரும்ப அது புதுசாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ மொபைலில் ஒரு ஆட்டை பிரிச்சுட்டு அந்த மொபைல் வந்துக்கிட்டு புதுசு மாதிரி இருக்காது. அந்த மாதிரி தான் உடம்பு. ஒரு ஆட்டை யாதின்னு போயிட்டோம்னு வைங்களேன், அடுத்து யாதி தான் அவங்களுக்கு டெய்லி பில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதனால ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவோம், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய கருத்து. இந்த கரூரில் உங்கள் மீனவன் மென்மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியம். கண்டிப்பாக நம்ம விரைவில் பொரிச்ச மீன் கடை ஆரம்பிப்போம், அதுக்கு வந்துடுங்க மறக்காமல். அதுக்கு நாங்கள் தான் உங்களுடைய விரைவில் பொரிச்ச மீன் கடை தான் எங்களுடைய முதல் புற்று விவாக இருக்கும்.